சிரஞ்சீவி சர்ஜா அவர்கள் இறந்து போய் இன்னியோட 2 வருஷம் ஆகியிருக்கு. இன்னைக்கு அவருக்கு செகண்ட் இயர் டெத் ஆனிவர்சரி. ஸோ இந்த நாளில் குடும்பத்தினர் எல்லாருமே அவருடைய சமாதிக்கு போயிட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. அவரை நினைவுபடுத்துகிற வகையில் அவருக்கான சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதை பற்றியெல்லாம் நினைக்கும் போது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக நமக்கே அவ்வளோ கஷ்டமாக, என்னடா இப்படி ஒரு கொடுமை கண்டிப்பாக நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த 2 வருஷத்துல அந்த சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, முக்கியமா மேக்னா ராஜ் இன்னமும் அவங்க மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும், சோ இதெல்லாமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. மேக்னா ராஜ் மற்றும் குழந்தை ராயன் ரெண்டு பேருமே, அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சிரஞ்சீவி சர்ஜா அவர்களுடைய சமாதிக்கு போயிட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பிரதரான துருவ சர்ஜா அவருமே போயிருக்காரு. இந்த 2 வருஷத்துல எவ்வளவுதான் ஃபேமிலியில இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணாலும் சிரஞ்சீவி அவங்களுடைய பிளேஸ் அப்படின்றது இவங்களுடைய மனசில் எப்போவுமே இர்ரீப்ளேசபிள் அப்படின்றது அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அவருடைய புகைப்படத்தை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டாங்க. முக்கியமாக ராயன் அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு கேட்கும் போது, கூப்பிடும் போது, அதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு ஆடியன்ஸாக நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி அவங்க டைஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. அண்ட் மேக்னா ராஜ் அவங்களுடைய ஹஸ்பண்டோட பிக்சரை காட்டி அப்பா அப்பான்னு ஹயங்கிற அந்த குழந்தைக்கு அப்பாவோட பிளஸ் கொடுக்கிற மாதிரி படத்தை தொட்டு அவங்களுடைய குழந்தையோட தலையில கை வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் த்ருவ சர்ஜா அவங்களுடைய அண்ணனோட பிக்சரை பார்த்தாலே போதும் அவர் டோட்டலாக அப்படியே பிரேக் ஆகிடுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. எல்லாரையுமே விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, சிரஞ்சீவி சர்ஜா அவங்களுடைய பையன் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவருடைய படத்தை பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணி அப்பா அப்பான்னு கூப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா மூலமாக அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் அவங்களுடைய குடும்பத்தினர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அர்ஜுன் சர்ஜா அவர் கூட பெங்களூருக்கு போயிருக்காரு, அவரும் இந்த ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டாரு. அண்ட் இவருடைய இந்த டெத் ஆனிவர்சரி இதை பற்றி அவங்களுடைய பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. எப்போவுமே என்னோட லாஸ்ட் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு த்ருவ சர்ஜா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிரஞ்சீவி சர்ஜா அவங்களுடைய ராஜமாதா அப்படின்ற படம் வந்து டப்பிங் வேலை மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டப்பிங்கே அவங்க தம்பி தான் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டப்பிங் செஷனோட ஒரு குட்டி கிளிப்பிங்க த்ருவ சர்ஜா ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் தான் இந்த போஸ்டையுமே, அதாவது இந்த வார்த்தையுமே சொல்லியிருக்காரு. கூடவே பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மேகனா ராஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ மட்டும்தான், நீ எப்போவுமே நீ மட்டும்தான், உன்ன மாதிரி யாருமே இல்லை, உன்ன மாதிரி யாருமே வரவே முடியாது, யூ ஒன் அண்ட் ஒன்லி மை சிறு அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி சர்ஜாவை நினைவுபடுத்துகிற மாதிரி அவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரையுமே ஷேர் பண்ணி இந்த ஒரு போஸ்டை மேகனா ராஜ் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அர்ஜுன் மற்றும் சிறு இவங்க ரெண்டு பேருமே ஃபன் பண்ணுற ஒரு வீடியோவை அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் மாத்தாடிக்கிறோம் அனுப்பிதினே, எல்லோருக்கும் நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் உத்தர சிக்கிது அனுப்பிதினே. ஆமாம், ஸோ இதில் டீட்டெயில்ஸ்லாம் நான் இவாக போஸ்ட் மாடுத்தீனி. ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಎಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಎಲ್ರಿಗೂ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿದೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಸೊ அவங்களுடைய அப்பா அம்மா வீட்லயும்
அவங்க கிடையாது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்லேயும் அவங்களால இருக்க முடியல. ஆல்ரெடி அவங்க அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அவங்க சூசைடு கூட ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அவர் சிறு வீட்டில் இருக்கும்போது சிறுவோட ஞாபகம் அதிகமாக வருதுன்னு சொல்லி அவங்க இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்க தனியாகவே அவங்களுடைய சம்பாத்தியத்தை பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் பார்த்துட்டு மேக்னா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் உமன் யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே மேக்னாவை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு டிசிஷன், அதுவும் யாருடைய துணையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமனா தான் நம்ம எல்லாருக்குமே மேக்னா ராஜ் இப்போ தெரியறாங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் அண்ட் மேக்னா ராஜோட இந்த டிசிஷன் அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.